முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நான்கு மாதங்களுக்கு ஒத்திவைப்பு. கொரோனா சிகிச்சைக்கு அதிக அளவில் மருத்துவர்கள் இருப்பதை உறுதிப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை. கொரோனா பரவலை தடுக்க தமிழகத்தில் நாளை மறுதினம் முதல் புதிய கட்டுப்பாடுகள். மளிகை கடைகள், தேநீர் கடைகள் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் MK Stalin ஆலோசனை. போதிய அளவில் படுக்கைகள் மற்றும் ஆக்சிஜன் இருப்பை உறுதி செய்ய அறிவுரை. சென்னையில் இன்று திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார் MK Stalin. அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் 7ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ரங்கசாமி. மேற்கு வங்கத்தில் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் மம்தா பானர்ஜி. ஐந்து மாநிலங்களில் முடிவுக்கு வந்தது தேர்தல் நடத்தை விதிமுறைகள். வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பங்களாதேஷில் 16ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு. மாவட்டங்களுக்குள் பேருந்துகளை இயக்க அனுமதி.